ஹலோ. ஏய், அவன் என் ஊருக்குள்ள வந்துட்டாங்களா? நீ கதவை பூட்டிட்டு உடனே ஓடி இருக்கடா, எஸ்கோ பாயிருங்க. அப்படியா? சொல்லுங்க. ஏய் மாப்பிள, அவன் ஊருக்குள்ள இறங்கிட்டாங்களாம்டா. அப்படியா? பார்த்து சூதானமா வந்துக்கடா. சரியா? இந்த மாதிரி கொரோனா ஊசி போட வரம்போனே ஒரு வயலுங்கடா அம்மாடா, விட்ட வழியா கிடக்கு. ஒருவேளை நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சு எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்களோ? ஒளிஞ்சிருப்பாங்களோ கழிஞ்சிருப்பாங்களோ, ஒருத்தனை கூட காணாமடா, ஒரு நாய கூட காணா. உடனே நாய் அந்த இருக்குண்டாத. என்ன பேசுறான்? நம்மளை போய் தான் சார் பேசுறான். வாங்க, என்ன போய் பார்ப்போம். ஏ மாப்பிள, விஷயம் தெரியுமாயா? நம்ம ஊருக்குள்ள ஊசி போடுறவங்க வந்துட்டாங்களாம்யா, எல்லாரும் பாத்துருந்துக்குங்க. அதுக்கு முன்னாடி எங்களை பாத்துரு. ஏண்டா ஊருக்குள்ள ஒரு வயல் இல்லைன்ற நீ போட்ட கால தானா? ஏய் சார், மொத ஊசி இந்த ஆளுக்கு போடும் சார். போன் கால் பண்ணுக்கு வலது கால எடுத்துருக்கணும். பட்டு பண்ணுக்கெல்லாம் சாதாரண ஊசி போதாது. வாயிலே போடுங்க. கோணு சொல்றா? இந்த பொழப்புக்கு பேசாம பெனால்டி குடிச்சு படுத்துடலாம்டா. சார் எங்கிட்ட ஒன்னா ஒரு ஊசியை போட்டோம் சார். இந்த மாதிரி போயிருப்பாங்க. ஒரு ஊசியை நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கோடா. கோன் ஊசி எடுத்து ஐயோ சிரம் வாங்குறாங்களே. ஐயா கொரோனா ஊசி போட்டீங்களா? Few moments later. போட்டுக்க தடுப்பூசி போட முடியும். நம்ம இடுப்பு ஒளிஞ்சு போயிருந்தா இப்பவே கண்ண கட்டுது. பேசாம ஊசி எடுத்து உனக்கு நீ போட்டுக்க. அதெல்லாம் கொஞ்சம் கோபமா இருந்துச்சு, கொஞ்சம் சாந்தமா இருக்கு. தெரியும். அக்கா அதெல்லாம் இருக்கட்டுக்கா, நாங்களும் ஒரு 20 ஊசி தான் கொண்டு வந்தோம். ஒரு வயலும் போட மாட்டேங்கிறான். ஒரே ஒரு ஊசி போ. அப்பாடி நல்ல வேற தப்பிச்சோம் கொரோனா ஊசில இருந்து. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பரவாயில்லம்மா. போகுதுமா. எங்க நாங்க ஸ்கிரிப்ட் ஒட்டு பாத்துட்டு வந்தியா? கரெக்ட் அடிச்சிட்டு இருக்க கவுண்டர். தொழிலுக்கு பூசா? அரு தொழிலுக்கு பூசாவா? என்னடா என்னையா சொல்ற? 15 வருஷமா இந்த ஏரியால பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 65 வருஷம் நீங்க தான் எடுக்க போற. அதை நான் எடுத்துக்கிறேன். டிப்டாப்பா வந்தா
சோறு ஓட்டுவாங்களா? ஏய் நாங்கன்னா பிச்சைக்காரனடா. எங்க சார பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது உனக்கு. அதானே இந்த மூஞ்ச பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது. அப்புறம் என்ன? நல்லா பாரு, இது பிச்சைக்கார மூஞ்ச. அவனா ஒரு பிச்சைக்காரன் தானே சொன்னான். 440 பிச்சைக்காரன் சொன்னா என்ன மதிப்பானடா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற பிச்சைக்காரன் இல்லாம அப்புறம் பிரிகேஸ் ஓனர் அவரு. எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த டைலாக் எடுக்கிறான் பாரு, மறந்து போயிட்டு. சும்மா இல்ல பாத்தியா, ஒரிஜினல் கேடியா இதான் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா? எப்பயுமே வீட்டு ஓனருக்கு மஜாஜ் பண்ணிட்டு தான் வருது. மஜாஜ பாத்திருந்தாருக்கு வந்துருப்பாப்ல. இல்லையா சொல்றேன், வாட்ஸ்அப்ல வரத்தானே ஒயின் ஷாப் பண்றான். வாயில வர்ற ஊரா ஒரே வீடு, அதுல 1.5 மணி நேரம் துணை துணை பேசிருக்க மொழி ஒரு காரியம் ஆகல. போயா என்ன ஊசிய போட்டு தேடி நீங்க வாய மூடாத்தா குரல அதே மாதிரி கோயில் தலமா இருந்தாலும் சரி சார், நீங்க ஒரு மால் போடணும் சரி சார், கண்டிப்பா ஊசி போடலன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க சார். நிறைய ஊசி போட்டேன், உடம்புல போறது ஊசி எதுவுமே இல்ல. போட்டிருக்கேன் ஒரே ஊசி, கோன் ஊசி தான் போட.
இப்போ ஒரு இது வந்திருக்கல நியோன் புது வைரஸ் அதுக்கு போட்டியா போட்டேன் பொம்பளை புள்ளா இருக்காங்க என்ன பண்ணி எல்லா ஊசி இருக்கு பட்டு போடுற இடம் இல்ல நினைக்கிறேன் புதுசா வைரஸ் வரும் ஊசி புதுசா ஊசி கடைப்பிடிப்பாங்க ஆனா உடம்புல போடுறது இடம் இல்ல சாரிப்பா சாரிப்பா தெரியாம கேட்டேன்ப்பா கூலிங் சாப்பிடுறீங்களா ரொம்ப கூலாயிட்டேன் கூலாயிட்டேன் போயிட்டோம் போயிட்டோம்ப்பா அவனா தேடி வந்து ஊசி போட்டு என்ன பரிசு தரல அவனுக்கு இப்படி ஒரு மனுஷன அஞ்சு முடியாச்சு அதுதான் பாக்குறேன் என்ன குடுத்துக்கலாம் என்ன ₹500 6 மணிக்குள்ள வேணும் இனிமேல் ஊசி போற பழக்கத்துக்கு எனக்கு தெரியும் எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் தான் எல்லாமே படித்த மக்கள் தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இதன் மூலம் இனிமேலாவது விழிப்புணர்வு இருங்கன்றதான் எங்களுடைய அன்பு வேண்டுகோள். நீ உனக்குலாம் விழிப்புணர்வு இருக்காமா? இந்த விழிப்புணர்வா பசக் பசங்க முழிக்கிறது கிடையாது, விழிப்புணர்வு இது பெரிய சளிப்புணர்வா இருக்கப்பா. அதானே இப்ப நீ எதுவும் சொல்றியா? நான் ஒரு விழிப்புணர்வு சொல்லிடுறேன், மறக்காம மதுரை முத்து அலப்பறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற ஊசி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் யாரு பார்த்தோம்னா நல்லா இருக்கலாம் எப்படி இருக்கீங்க குழந்தை அப்படிலாம் கேக்குறேன். கை கொடுத்துட்டு அப்புறம் லைக் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணிட்டீங்களா ஊட்டி ஆயிடுச்சு, எங்க அப்படியே ஆயிடுச்சு. காலையில மாங்க மாங்க எடுத்துக்கூடியவங்க பார்த்து தொலைங்க.